ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய, அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அக்கா அண்ணன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னா, அதாவது ஏதாவது உறவுகளில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும், திருப்பி பேசுறதுக்கு முடியாமல் மேபி ஒரு ஈகோவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகிருக்கும், நீங்கள் தப்பாக கூட பேசியிருந்துக்கலாம், இல்லை அவங்க தப்பாக பேசினது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம், என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல மிராக்கிள்ஸ் ஏற்படுறதுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பரிகாரமும் சொல்கிறேன். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக சேர்ந்தும் நீங்கள் பண்ணலாம். பண்ணுறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல திடீர் மாற்றங்கள், நல்ல மிராக்கிள்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம சேனல்ஸில் பார்த்துட்டு நிறைய வீடியோக்கும் நீங்கள் பரிகாரம்லாம் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து நான் இன்னும் எவ்வளோ சிம்பிளாக உங்களால் டே டு டே லைஃப்பில் வந்து உங்களால் அந்த பரிகாரத்தை பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பரிகாரம் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ரெமிடிஸ் தான் நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சேனல் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நல்ல மிராக்கிள்ஸ் ஏற்படுறதுக்கு, திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, நல்ல சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து ஸ்வீட் ப்ளஷ், ஸ்வீட் ப்ளஷ், ஸ்வீட் ப்ளஷ். இதுதான் வந்து ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நம்ம சாண்ட் பண்ணணும். நீங்கள் யார் கூட வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுருக்கோ அந்த பர்சனோட பேர் சொல்லி இந்த ஸ்வீட் ப்ளஷ், அவங்களோட பேர் ஸ்வீட் ப்ளஷ், அதே மாதிரி ஒரு பேப்பரில் அவங்களோட பேர் ஸ்வீட் ப்ளஷ் அப்படின்றதையும் வந்து நம்ம பிங்க் கலர் பென்ல எழுதி வைக்கலாம். ஸோ இப்படி எழுதி வைக்க வைக்க அந்த உறவுகளில் இருக்க பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ரொம்ப நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க பேசாமல் போயிட்டாங்க, இப்போ வந்து பழகிறதே இல்லை, அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் சரி, நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த விஷயங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸ்வீட் ப்ளஷ் அவங்க பேர். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்டை சாண்ட் பண்ண 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 அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அவங்க வந்து திருப்பி பேசக்கூடியதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹனுமான் கோயிலில், ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் போயிட்டு வீட்டில் இருந்தே வெல்லமும் மசூர் தால், மைசூர் பருப்பு இருக்குல்ல ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம தானமாக கொடுக்கலாம். எவ்ரி டியூஸ்டே அப்படி தானமாக கொடுக்குறப்பவும் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது முக்கியமாக வந்து நம்ம ஆஞ்சநேயரை வேண்டி பண்ணுறது. ஸோ ஆஞ்சநேயரை வேண்டி அவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கோயிலில் கொடுக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை கோயிலுக்கு வெளியே யாருக்காவது கொடுக்குறீங்கனாலும் ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு வர வர ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அருமையான இனிப்பான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். ஸோ இது டியூஸ்டே தான் பண்ணணும், எவ்ரி டியூஸ்டே. இல்லை நீங்கள் வந்து இது பண்ண முடியலை அப்படின்னாலும் இதே தான், இது டியூஸ்டே தான் பண்ணணும். இந்த மசூர் தால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு ஸ்பூன் மசூர் தால், ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம், இது ரெண்டையும் வீட்டிலையே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அரச மரத்தை வேண்டிட்டு அரச மரத்துக்கு கீழே வச்சுட்டு வரலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த எனர்ஜிஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அரச மரம் இல்லாட்டி வந்து போய் தானமாக பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கவங்களுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்படி வேணாலும். மொத்தத்தில் ஆஞ்சநேயரோட வேண்டுதல் மூலியமாக தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நான் சுவிட்ச் போர்டையும் இந்த ஆஞ்சு